முக்கியமான அப்டேட் பார்ப்போம். அதுக்கு மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ஹிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீயாக ஃபில் கேம்ஸ் கிட்டே இருக்கும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அலர்ட்ஸ் ஃபார் ஆல் டீன் பீப்பிள் அப்படிங்கிற சர்ச் பண்ணுங்க, அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்குங்க சார், இது ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு இன்றைக்கி எல்லாருமே வந்து சீட்ஸை வந்து எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டா பேட்ச் வந்து இப்போ உள்ளே போயிருக்காங்க, 2 மணிக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா பேட்ச் வந்து உள்ளே போயிருக்காங்க. இப்போது ஜென்ரலுக்கு எப்போ சார் மெயில் வரும் அப்படிங்கிறனா, மெயில் வந்து அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க. இது போன வீடியோ ஆடியோ வந்து அட்டாச் பண்ணியிருந்தோம், யூனிவர்சிட்டியில் பேசுகிற ஆடியோ வந்து அட்டாச் பண்ணியிருந்தோம், எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் டே ஒரு பேட்ச் வைஸ் பேட்சாக வந்து இது வந்து அனுப்பிக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறீங்க. ஒரு 199.6 அவங்களுக்குலாம் வந்திருக்கு. இன்னும் கூடிய உள்ள சாயங்காலக்குள்ளே கண்டிப்பாக வந்து வந்துடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சாயங்காலக்குள்ளே வந்து கண்டிப்பாக ரிசீவ் பண்ணிடுவோம், என்னைக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிறத அந்த மேடம் வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. வரக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். அடுத்து மட்டும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேடம் இன்றைக்குள்ளே வரலன்னா என்ன பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த ஜென்ரல் பேசுவனுக்கு கலந்துக்கிட முடியாது, ஜென்ரல் பேசுவனுக்கு கண்டிப்பாக கலந்துக்கிட முடியாது. அடுத்து என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து செகண்ட் பேஸுக்கு வெயிட் பண்ணணும், செகண்ட் ரவுண்டுக்கு வெயிட் பண்ணணும். அது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி முடியுது பார்த்தீங்களா, 28 முடிஞ்சு 2ஆம் தேதி வந்து சீட் அலாட்மெண்ட் இருக்குமா, 2ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து செகண்ட் பேஸ் வந்து வேகன்சி லிஸ்ட் வந்து வரும். அது கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் வர வாய்ப்பு இருக்குது, அது அதையும் வர வாய்ப்பு இருக்குது, எல்லாருமே அதையுமே ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து இன்றைக்குள்ளே வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி வந்துடும். நாளைக்கு 9 மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடும் ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து, ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து ஆன்லைனில் நாளைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபீஸ் கட்டிடணும் ஃபஸ்ட்டு வந்து போகும்போது, லாகின் பண்ணும்போது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ப்ரிஃபரன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம். அடுத்து வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்து இந்த இது மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் மாதிரி போகும், சாய்ஸ் அந்த ஃபீஸ் கட்டுற மாதிரி போகும். நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ, பேடிஎம் அதெல்லாம் எதுனாலும் பண்ணிக்கலாம். அதில் பண்ணவுடனே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக முடிஞ்சிடும். அதோட முடிஞ்சு 24 to 28 வந்து இந்த ப்ராசஸ் தான், ஃபீஸ் கட்டணும். அடுத்து வந்து என்ன பண்ணணும், இந்த இது வந்து கட்டணும். ஓசிபிசி, பிசிஎம், எம்பிசிக்கு 3000 ரூபா, எஸ்சி எஸ்சி எஸ்டி பிள்ளைகளுக்கு 1500. கண்டிப்பாக இன்றைக்கி நைட் 7 மணி வரைக்கும் பார்ப்போம், நைட் 7 மணி வரைக்கும் எல்லாருக்குமே மோஸ்ட்லி வந்து கவர் ஆயிரும், மோஸ்ட்லி வந்து கவர் ஆயிரும். பார்க்கலாம் வராதவங்களுக்கு வந்து என்னென்னு பார்க்கலாம். அவங்க வந்து பேட்ஜிஸ் பேட்ஜா மோஸ்ட்லி வந்து பேட்ஜிஸ் பேட்ஜாக வந்து அனுப்பிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட கட் ஆஃப் ஒரு 195 வரைக்கும் மொத்தம் அப்படி அனுப்பிக்கிட்டே தான் இருக்காங்க. எல்லாருக்குமே மோஸ்ட்லி வந்து இப்போ வந்து ஏன்னா கட் ஆஃப் கம்மியாக இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்து கேட்குங்க, கட் ஆஃப் அதிகமாக இருக்கிறவங்க வந்து மோஸ்ட்லி 196 வரைக்கும் இன்றைக்கி ஒரு 2:30 கண்டிப்பாக வந்து வந்துடும். அவங்க வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும். 180 மேலாம் ஒரு 4:00 வந்துடும், இப்போ வெயிட் பண்ணுங்கள். அடுத்து இன்றைக்கி வந்து மோஸ்ட்லி வந்து கவர் ஆயிரும். ஜென்ரல் பேசுவனுக்கு வந்து எல்லாருமே வந்து ரெடியாக இருங்க, ஆன்லைன் கவுன்சிலிங் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஃபீஸ் கட்டணும், ப்ரிஃபரன்ஸ் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணலாம், வேறு ஒன்றும் கிடையாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டுடியோ பார்க்கலாம், நிறைய வீடியோஸ் போட்டே இருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.